வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் குலோப் ஜாம் செய்ய போகிறோங்க. அரிசி மாவு வச்சு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. குலோப் ஜாம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன், ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன். இந்த கிண்ணியால் தாங்க நான் ஒரு கிண்ணி மாவு எடுத்திருந்தேன், 2 கிண்ணி தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து ஒரு பாத்திரம் வேணுங்கிறதுனால பெரிய பாத்திரத்தை கொட்டிட்டேன். அரிசி மாவை நம்ம கொதிக்கிற தண்ணியில் அப்படியே கொட்டிடலாம். இப்போ கலந்து விட்டுடலாம் கட்டிடலாம. இந்த அளவுக்கு மாவு திரண்டு வந்தப்புறம் நம்ம வந்து இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அப்போ சாப்பிட்றப்ப இந்த நெய் டேஸ்டோட சூப்பராக இருக்கும். பெரிய ஸ்பூன்லாம் இல்லைங்க, இன்னும் சர்க்கரை போடுற ஸ்பூன் தான். எல்லாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவு நிறைய தண்ணி வச்சோம்னா நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 2 கப்பு தண்ணி வச்சதுனால கரெக்டாக இருக்கு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டே நீங்கள் மாவு போட்டு கலந்துக்கோங்க. அப்படி அது ஒரு வாரமும் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரமா வச்சுக்கலாம். நம்ம வந்து குலோப் ஜாம் ஊற போடணும், அதனால இந்த கப்பு அளவு வந்து 1 கப் மாவு எடுத்த 2 கப் சீனி எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். தண்ணி 2 கப் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடேறி சக்கரை கரைஞ்சி நமக்கு பிசுபிசுப்பு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்பயும் குலோப் ஜாம் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். தண்ணி சூடேறட்டும். சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ தான் கொதி வந்திருக்கு. மூடி வச்சுருக்கிற மாவை பார்க்கலாம். மாவு ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இது மூடி வச்சு 1-5 நிமிஷம் ஆகும். இவன் வேறு பாத்திரத்தில் அகலமான தட்டில் வந்து பிசைஞ்சிக்கிறது எடுத்து வச்சுக்கிறேன். மாவு வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. நம்ம சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிருக்குங்க. 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, குலோப் ஜாம் செய்யறதுக்கு நாங்கள் அடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். மழை வந்துருச்சு, சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டேன், மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. மழையில் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க, மழை வருதுன்னு வீட்டுக்கு வந்தால் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மாவு பிசைஞ்சு மூடி வச்சுருந்தேன், காயாமல் இருக்கட்டும்னு. அப்படி உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாக போயிடுச்சுன்னா சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சுடு தண்ணியில் போட்டு தான் மாவை கலந்து வச்சுருக்கோம், வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே தண்ணி வச்சோம்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போயும் நெய் தொட்டுக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா மாவை சேர்த்து அழுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி மூடி வச்சிடும். மூடி ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். கையில் நெய் தடவிட்டு நம்ம உருண்டை வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். குலோப் ஜாமுக்கு மாவு உருட்டிட்டு இருப்போங்க. அது உருட்டுறதுக்குள்ள நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு 10 உருண்டை கூட உருட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டையில போட்டுடலாம்.
உருண்டை எல்லாம் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமா வச்சுக்கலாம். நல்லா சூடா ஆன அப்புறம் வந்து உருண்டைகளை போட்டோம். கொஞ்ச நேரம் போட்ட உடனே நம்ம வந்து மீடியமா வந்து ஏரியறதை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். போட்டுட்டு உடனே கலர வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி பண்ணி விடலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுடலாம். பாருங்க நம்ம மாவு வந்து வேக வச்சதுனால நமக்கு உடையாம வரும். பாருங்க நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த கூட கொஞ்சம் கலர் மாறட்டும், அப்பதான் நம்ம வந்து சுகர் சிறப்புல ஊற போடும் போது நமக்கு உடையாக இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து கலர் மாறணும். எடுத்துட்டு எண்ணெய் வடிகட்டிட்டு வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இன்னும் மாவு உருட்டுறது வச்சிருக்கேன், ஒரு ஒரு பேஜா போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறணுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து சக்கரை பாக்கு நம்ம முன்னாடியே வச்சு வச்சுட்டோம். அது ஆறி இருந்ததுன்னா நம்ம சூடு பண்ணி உடனே இப்படி எண்ணெயில இருந்து எடுக்கும் போதே குலோப்ஜாம் உருண்டைகளை சக்கரை பாக்குல சேர்த்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இப்போ சூடாக இருக்கிற சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு ஆறு இருந்துச்சுன்னா சூடு பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் மாதிரி பொறிச்சு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக இருக்கிற குலோப்ஜாம் உருண்டையை போட்டிருக்கிறாங்க. மானம் திரும்பவும் மழை வருது. இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நெய் வாசனையோட குலோப்ஜாம் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா ஊற போட்டு தாங்க சாப்பிடணும். முன்னாடி ஒரு வீடியோவில் ஊரில் ஊறாமல் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து கடையில் வாங்கின மாவில் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம், அதனால நம்ம ஊற போட்டு தான் சாப்பிடணும். இப்போ கடைசியாக பொரிச்ச உருண்டைகளையும் எடுத்து போட்டுடலாம். ஏதோ ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டாங்க. ஊறின அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உடைச்சி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். அரிசி மாவில் குலோப் ஜாம் செஞ்சு நேற்றுக்கு ஊற போட்டாங்க ஜீராவில். பாருங்கள் ரொம்ப வந்து நம்ம ரெடிமேடாக வாங்குகிற குலோப் ஜாம் மாரிலாம் ரொம்ப சாஃப்டாக இல்லைங்க, ஹார்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு தான் ஊறியிருக்கு. பாருங்கள் உள்ளார வரைக்கும் ஊறியிருக்கு. மேலே நல்லா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சாப்பிட்டு இல்லாத கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம பொரி மாவு அரைச்சி செஞ்சால் எப்படி வாசனை வருமோ அந்த வாசனையில் தாங்க இருக்குது. எங்கள் வீட்டுக்காரையே அது வீடியோ முடிச்சு தான் சாப்பிடணுமா, நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு சாப்பிட்டாரு. டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் மாவு பிசையும் போது நான் வந்து அப்படியே தண்ணி கொதிக்க வச்சு தான் உங்க செஞ்சேன். ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் வச்சேன், அதனால கொஞ்சம் மாவு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் பால் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு, நூறு அரிசி மாவுனா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 300 மாவு இருக்கணும் செஞ்சேன். மூணு ஸ்பூன் மாவு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு அந்த பால் பவுடருக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக தண்ணி ஊற்றாத காய்ச்சினா பாலை சேர்த்து பிசைஞ்சு செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறோம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம், வேற எதுவும் போட வேணாங்கிறதுனால தான் நான் அரிசி மாவும் தண்ணியும் வச்சு செஞ்சேன். நீங்கள் இந்த பால் பவுடரும் கொஞ்சம் பாலும் சேர்த்து செய்யுங்க, நல்லா வரும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா பல்லில் கடிபடுற மாதிரி, நல்லா உள்ளார சீரெல்லாம் இழுத்துட்டுருக்கு, நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அரிசி வந்து பொரி அரிசி வாசனை எப்படி வருமோ அந்த மாதிரி வாசனையோட சூப்பராக இருக்குது. நெய் வாசனை சேர்ந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி மற்ற பொருளையும் கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப அருமையாக வரும், சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.